அமெரிக்காவிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு தூண்டியது இந்த கீழடி என்கின்ற என் தமிழின் தரமறிந்தவன் தகைதான் பெரியோனாய் உயர்ந்து நிற்பான். மருத்துவனாக அறிவியல் படி, பொறியாளனாக கணிதம் படி, பண்டிதனாக பன்மொழி பழகு, மனிதம் காக்க மனிதம் மேம்பட தமிழை போ. என் தமிழ் என்னடா கண்ணாடி போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, சரியான வெயில். நாம் நிற்கக்கூடிய பகுதி என்னன்னு சொன்னால் கீழடி. இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ் பேசக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை இந்த கீழடி என்ற ஊர். இதில் நம்ம வந்து அடைகிறதுக்கு முன்னாடி இதனுடைய பெயர் பலகை எங்கேயுமே கிடையாது. எப்படியோ கூகுள் மேப்பை வச்சு ஒரு வழியாக இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு உள்ளே தேடி வந்தால் ஒரு மிக மிக குறுகிய குக் கிராமம்தான். இப்படிப்பட்ட இந்த கீழடி இன்றைக்கு சங்க காலத்தில் பேசப்பட்ட, சங்க இலக்கியங்கள் சொல்லப்பட்ட, தமிழர்களுடைய வரலாறு 2000 முந்தைய வரலாறு என்றெல்லாம் சொன்ன அந்த வரலாற்றை ஒரு மெய்ப்பிக்கும் விதமாக ஒரு ஆத்தென்டிக்கான இன்றைக்கு நிரூபணமாக இருக்கக்கூடிய அகழ்வாராய் பணிகள் தான் இப்போ தற்போது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பார்க்கலாம் அது என்னடா குழியாக இருக்க, இதில் என்னடா அகழ்வாய்வு அப்படின்ட்டு. நம்மளுடைய பார்வைக்கு இது வெறுமனே குழியாகத்தான் தெரியுது. ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் கிட்டத்தட்ட 2600 வருடத்திற்கு முந்தைய வரலாறுகளை திருப்பி எழுதக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒவ்வொரு பொருளும் இதில் கிடைக்கிறத பார்க்க. இன்றைக்கு கீழடியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த பொருட்களும் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கீழடியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் 10% மட்டும்தான் இன்றைக்கு அகழ்வாராய் பணி நடந்திருக்கிறதாக அந்த தொல்லியல் துறையினுடைய அலுவலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த கீழடி என்பது இந்த அகழ்வாய்வுக்கு முன்னால் இந்த கீழடி என்ற ஊர் பலருக்கு தெரியாமல் இருந்தது. இந்த கீழடி என்று சொன்னால் இந்த கீழடியில் வசிக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய ஊருக்கு வழி சொல்லணும்னு சொன்னால் ஒன்று மதுரையிலிருந்து வரணும், இல்லைன்னா சிவகங்கையிலிருந்து வரணும் என்று தான் அடையாளமாக இந்த கீழடியை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அகழ்வாராய்க்கு பின்பு மதுரைக்கு பக்கத்தில் கீழடி என்று போய், கீழடிக்கு பக்கத்தில் மதுரை, கீழடிக்கு பக்கத்தில் சிவகங்கை என்னும் சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு இதனுடைய தொல்பொருள்கள், அதனுடைய ஆய்வுப் பொருட்கள் இன்றைக்கு அரசாங்கத்தால் 3 விதமான கார்பன் டெஸ்ட்டு அது செய்து இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. இந்த கார்பன் டெஸ்ட்டு 3 இடத்துல மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று பெங்களூரில், இன்னொன்று மும்பையில், இன்னொன்று யுஎஸில். இந்த 3 இடத்திலேயும் அது பகுப்பாய்வு செய்து இன்றைக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு நாகரிகம் இந்த வைகைக்கரை நாகரிகம், கீழடி நாகரிகம்தான். 2600 வருடத்திற்கு முன்பால் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுவும் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறார்கள்? எழுத்தறிவோடு வாழ்ந்திருக்கிறார்கள், படிப்பறிவோடு வாழ்ந்திருக்கிறார்கள். மிக நேர்த்தியான ஒரு கட்டமைப்பை, தன்னுடைய அந்த உள்கட்டமைப்பை, ஒரு நிர்வாக திறமையோடு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகம்தான் இன்றைக்கு தமிழ் சமூகம். இன்றைக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த கீழடி நாகரிகமும் ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. இது இன்னும் ஆய்வு உட்படுத்தினால் இந்த வைகைக்கரையோடு இருக்கக்கூடிய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் செய்யக்கூடிய அந்த ஆய்வுகள் நடந்து முடிந்ததென்று சொன்னால் வரலாறே திரும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சிந்து சமவெளியோடு அங்கேயும் தமிழர்கள் வாழ்ந்திருக்கக்கூடும் என்கின்ற சந்தேகம் இதனால் எழுகிறது. இன்றைக்கு வெறும் 10% மட்டும்தான், கிட்டத்தட்ட 110 ஏக்கரை எடுத்து அதில் ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் அளவிற்கு தான் இன்றைக்கு ஆய்வுப் பணிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் வந்து பார்க்குறாங்க, என்னடா ஒரே பள்ளமாக தான் இருக்குது, என்ன இதுலேருந்து எதுவும் தெரியலையே அப்படிங்கிற அவங்களுடைய அறிவுக்கு அதுதான் இருக்கும் சாமானியர்களுக்கு. ஆனால் அதை அகழ்வாராயக்கூடிய மக்களிடத்துல தான், அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய அலுவலர்களுக்கு மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய மிக நுண்ணிய பொருட்களை எல்லாம் பார்த்து அவர்களே வியக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பொருட்களும் இன்றைக்கு இந்த கீழடியில் இன்றைக்கு பலருக்கு தெரியாமல் இருந்தது இன்றைக்கு தெரிகிறது. ஆனால் இதற்கு முன்னைய காலகட்டத்தில் மிக செல்வ சீமாட்டியாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்திருக்கிறார்கள். ஏன் இது மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது, இந்த அளவிற்கு புதைந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த கால மாற்றங்கள், ஒருவேளை வறுமையால் பஞ்சத்தால் போயிருக்கலாம், இடம் மாறியிருக்கலாம். இன்னொன்று வைகை கரையிலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதனுடைய சேதமாக இருக்கலாம் என்று ஒரு 3 காரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் அதிகபட்சமாக ஒரு 4-5 இடங்களில் தான் இது போன்ற அகழ்வாராய்ப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான், குஜராத் அங்கே 4 இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துலலாம் அதிகமாக அதற்கு செலவு செய்வதற்கு அரசாங்கம் அதிகமான தொகைகளை அள்ளி கொடுக்கிறது, பல கோடிகளை கொடுக்கிறது. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய இந்த பணிகளுக்கு மிக சொற்பமான பணத்தை மட்டும்தான், நிதியை மட்டும்தான் ஒதுக்கியிருக்கிறது. இதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இதனுடைய அகழ்வாய்வு பணி என்பது அதன் நடுநிலையாக மக்களுக்கு உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய விதத்தில்
உண்மை எதுதான் என்பதை மூடி மறைக்காமல் அதை மக்களுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதேபோல் இதில் எடுக்கப்படக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் அதுக்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருநகரங்களில் அதை வைத்து ஒரு மியூசியமாக அதை ஆக்க வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த கீழடியினுடைய இந்த அகழ்வாராய்வு தான் இன்றைக்கு அமெரிக்காவிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை யாது முறை யாவரும் கேளீர் என்று தமிழை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு தூண்டியது இந்த கீழடி என்கின்ற இந்த அகழ்வாராய்வு தான். அந்த அளவிற்கு இன்றைக்கு எங்கெல்லாம் தமிழ் கூடாது என்று சொன்னார்களோ இன்றைக்கு தமிழை முன்மொழியக்கூடிய தானே மனமுவந்து சொல்லக்கூடிய விதத்தில் இன்றைக்கு இதனுடைய பணிகள் எல்லாம் அந்த அளவிற்கு இதில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அவர்களை தூண்டுகிறது. மறைமுகமாக எப்படியாவது இந்தியை திணித்து விட வேண்டும், இந்தியை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த அதே நேரத்தில் மரண அடியாக இன்றைக்கு கீழடியினுடைய இந்த அகழ்வாய்வுகள் அவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேரிடியாக விழுந்திருப்பதை பார்க்கலாம்.